எனக்கு பிடிச்சதை செய்யறதுக்கும் எது தேவைப்படுதோ அதை செய்யறதுக்கும் இடையில ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்குது. தேவையானதை நீங்க செய்ய ஆரம்பிக்கிறப்போ எனக்கு பிடிச்சது பிடிக்காதுன்னு எதுவுமே இல்லை. இந்த ஒரு விஷயத்தை நீங்க கடந்து வளர்ந்தீங்கன்னா, எனக்கு இது பிடிக்கும் இது பிடிக்காதுங்கிற ஒரு விஷயத்தை கடந்து வளர்ந்தீங்கன்னா, உங்க ஆன்மீகம் 90% நிறைவடைஞ்சிடும். அவ்வளோதான். என்ன கர்மா? கர்மா உற்பத்தி செய்கிற இயந்திரம் அல்லது உங்க அடிமைத்தனத்தின் அடிப்படை இதுதான். எனக்கு இது பிடிக்கும் இது பிடிக்காது, எனக்கு இது மேல பிரியம் இது மேல வெறுப்பு. படைப்பை இப்படி நீங்க பிரிச்சு பார்க்கிற அந்த கணமே படைப்புடைய மூலம்னு நீங்க சொல்ற அந்த பரிமாணம் எட்ட முடியாததா உங்களுக்கு ஆயிடுது. நீங்க இதை கவனிச்சு கேட்டுக்கணும், குழந்தைகளும் கவனிக்கணும், சரியா? எல்லாருமே சின்ன சின்ன விஷயங்களுக்கும் கவனம் கொடுக்கணும். ஒரு புல்லிழை, ஒரு இலை, ஒரு எறும்பு. நீங்க ஒரு எறும்ப பாருங்க, அது ரொம்ப உன்னிப்பா பார்க்கணும். இந்த எறும்ப படைச்சவங்க யாரா இருந்தாலும், எறும்பு படைச்சவங்க யாரா இருந்தாலும் இத அதீத கவனம் கொடுத்து உருவாக்கி இருக்கிறாங்களா, இல்ல அலட்சியமா வெறும் எறும்பு தானேன்னு உருவாக்கி இருக்கிறாங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப அற்புதமா உருவாக்கப்பட்டிருக்குதா? ஆமாவா இல்லையா? ரொம்ப அற்புதமா உருவாக்கப்பட்டிருக்குது இல்லையா? அற்புதமான எறும்பு. எறும்பு சும்மா சாதாரணமானதில்லை. படைத்தவன் படைப்புடைய மூலம் ஒரு சின்ன எறும்புக்கு அவ்வளோ கவனம் கொடுக்க தயாரா இருக்கிறப்போ, எனக்கு இது பிடிக்கும் எனக்கு இது பிடிக்காதுன்னு முடிவு செய்ய நீங்க யாருன்னு கேட்கிறேன். நான் அப்படின்னு கருதுறதை தாண்டி ஏதோ ஒன்று செய்யறது மூலமாக தான் ஒரு மனிதர் அருளுக்கு திறந்தவராக இருக்கிற நிலையை அடைகிறாரு. அருள் இருக்கு, ஆனால் நம்ம திறந்த நிலையில் இருக்கோமாங்கிறது தான் கேள்வியே. நமக்கு ஒன்று பிடிக்கும் இன்னொன்று பிடிக்காது. உங்களுக்கு கற்பான் பூச்சி பிடிக்குமா? ஏன் ஒருவேளை சிவன் கருப்பான் பூச்சியா மாறு வேடத்துல வந்தா என்ன செய்வீங்க? நமஸ்காரம் செய்வீங்க தானே? ஆனா அது சிவனா அல்லது இன்னொரு சாதாரண கருப்பான் பூச்சியான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு தெரியாது. அதனால எல்லா கரப்பான் பூச்சிகளுக்கும் நமஸ்காரம் செய்யறது சிறந்தது. என்ன எது சிவன் உங்களுக்கு தெரியாதே? ரொம்ப சாதாரணம். இந்த கலாச்சாரத்துல இதத்தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாங்க. ஒரு மரத்தை பார்த்தா சிவா, ஒரு கல்லை பார்த்தா சிவா, நாயை பார்த்தா சிவா, பசுவை பார்த்தா சிவா. ஏன்னா உங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு அவன் போட்டிருக்கிற மாறுவேடை என்னன்னு உங்களுக்கு தெரியாது. அதனால வாய்ப்பை நழுவ விடாம இருக்கிறது மேலானது இல்லையா? வாய்ப்பு தவற விடாம இருக்கிறது நல்லது தானே? குறைஞ்சது மனிதர்கள் கிட்ட துவங்குங்க. இன்னைக்கு அவன் போட்டிருக்கிற மாறுவேடம் என்னன்னு உங்களுக்கு தெரியாது இல்லையா? சப்போஸ் அதனாலதான் யாரை பார்த்தாலும் வணங்கிறது. ஏன்னா இன்னைக்கு அவன் கொண்டிருக்கிற மாறுவேடம் என்னன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்க இப்படிப்பட்ட நிலையில இருந்தீங்கன்னா அருள் உங்களுக்கு முழுமையா இருக்கும். அது பத்தின கேள்விக்கே இடமில்லை. நீங்க தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க கடவுளையோ உண்மையையோ தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை. அது உங்க மேல மழையா பொழியும். நிச்சயமா.